அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு அவளுடைய சித்தி சித்தப்பா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. தாரா பிறந்து ஒரு 6 மாசத்துல அவளுடைய அப்பா அம்மா ஒரு வாகன விபத்துல இறந்து போயிட்டாங்க. அந்த நேரத்துல தாராவை அவளுடைய பாட்டி தான் பாத்துக்கிட்டாங்க. அது நடந்து இப்ப ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு. தாராவோட சித்தி இப்பவும் தாராவை கொடுமைப்படுத்துறத சுத்தமா விடவே இல்ல. தாரா, ஓ தாரா, எங்க போய் தொலைஞ்ச? சீக்கிரம் வா, எப்ப பார்த்தாலும் வயசானவங்க மாதிரி லேட்டாவே வேலை பாத்துக்கிட்டு இருக்க. இல்ல சித்தி, நான் பாட்டிக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அவங்க ரொம்ப நேரமா இரும்புறாங்க. அட, நீங்க வேற அத்த, அவ வேலை செய்யாம இருக்கிறதுக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு வழிய காட்டி போடுறீங்க. ஏமா, எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை இப்படி கரிச்சு கட்டிக்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது அவ ஓய்வெடுக்கட்டுமே. அட அத்த, நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்றத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவருக்கு வேற சாப்பாடு கொடுக்க ரொம்ப நேரம் ஆயிக்கிட்டு இருக்கு. இந்தா தாரா, இத சீக்கிரமா போய் உங்க சித்தப்பாவுக்கு கொடுத்துட்டு வா, சீக்கிரமா வீட்டுக்கு வரணும். மறுபடியும் சித்தப்பாவும் பொண்ணும் சேர்ந்து அங்கேயும் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காதீங்க. தாராவோட சித்தப்பா யார்கிட்டயோ கூலி வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த முதலாளி அவருக்கு கம்மியா தான் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. தாரா தினமும் மத்தியானம் 2 மணிக்கு சித்தப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுப்பா. தாராவோட சித்தப்பா முகேஷ்க்கு தாரா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். தாராவுக்கு பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். முகேஷ் அவகிட்ட சொல்லிருக்கான் அது அவங்க அப்பா கிட்ட இருந்து அவளுக்கு வந்திருக்குன்னு. முகேஷும் தாரா கூட சேர்ந்து பாட்டு பாடுவான். தாராவோட குரல் ரொம்பவே இனிமையா இருக்கும். ஆனா சவிதாவுக்கு தாரா பாடுற பாட்டுன்னா சுத்தமா பிடிக்காது. அவ தாரா பாட்டு பாடக்கூடாது அப்படின்னு நினைச்சா. ஒரு நாள் சவிதா அவளுடைய பொண்ணு பூஜாவுக்கு புது துணி எடுத்துட்டு வந்திருந்தா. பூஜா, இதம்மா உனக்கு புது துணி எடுத்துட்டு வந்திருக்க, நாளைக்கு ஜென்மாஷ்டமி இல்லையா, கோயிலுக்கு போகணும், அங்க கிருஷ்ணருக்கு பூஜையெல்லாம் நடக்கும். இந்த ஃப்ராக் ரொம்ப நல்லா இருக்குமா, நான் இப்பவே இதை போட்டுட்டு வரேன். எப்படியும் பூஜாவுக்கு நீ புது ஃப்ராக்கு வாங்கியிருக்க, அப்படியே ஒரு ஃப்ராக் தாராவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் அத்த, எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு மேல கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, தாராவுக்கும் ஒரு ஃப்ராக் வாங்கிட்டு வர. சவிதா, நீ தாராவை இப்படி நடத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அட, அமைதியா இருங்க, எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போனாங்க. அந்த கோயிலோட பூசாரிக்கு நல்லாவே தெரியும் தாரா ரொம்ப அழகா பாட்டு பாடுவா அப்படின்னு. தாராவ அவரு பஜனை பாட கூப்பிட்டாரு. முகேஷ் சொன்னதுனால தாரா அங்க போய் பஜனை பாட ஆரம்பிச்சா. அலை பாயுதே கண்ணா என் மனம், அலை பாயுதே உன்னானந்த மோகன வேணு கானமதில், அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே. எல்லாரும் தாராவ பாராட்டினாங்க. அது சவிதாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவ கோவமா பூஜாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. அவ அவளுடைய மனசுக்குள்ள யோசிச்சா, இவள எப்படியாவது தடுத்து நிப்பாட்டியே ஆகணும், தினம் தினம் இவளுடைய தொந்தரவு தாங்கவே முடியல. பஜனை பாடினது பார்த்தா என்னமோ பெரிய பாடகி பாடுற மாதிரி இல்ல பாடியிருக்கா, அதனால பூஜாவோட அப்பா என்னையும் பூஜாவையும் சுத்தமா கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு நாள் முகேஷோட முதலாளி பொருட்கள் வாங்குறதுக்காக முகேஷை வெளியூருக்கு அனுப்புனாரு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு சவிதா தாராவ மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்கிட்டு வர அனுப்பிட்டா. அதுக்கப்புறம் பின்னாடி யாருக்கோ அவ போன் பண்ணா. சரிங்க அண்ணா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவளை நீங்க எங்க கூட்டிட்டு போய் விட்டுட்டு வருவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையிலுக்குள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கணும். வேலையில எந்த பிரச்சனையும் வந்திருக்க கூடாது. நான் அவளை பொருள் வாங்க அனுப்பியிருக்கேன், அவளுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. இன்னைக்கு ஒரு நாளுக்கு தான் உனக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அப்புறம் என் பணத்தை கொடுத்துருன்னா. சவிதாவோட மாமியார் அவ போன்ல பேசுறத முழுசா கேட்டுட்டாங்க. அவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல. தன்னுடைய பேத்தி ராதாவை எப்படி காப்பாத்துறது? நைட் ஆயிடுச்சு. சுஷீலாவுக்கு தெரியும் இன்னைக்கு நைட்டே நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லனா நாளைக்கு கைவிட்டு போயிடும். அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. நடுராத்திரியில சவிதா பூஜா ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது சுஷீலா போய் தாராவை எழுப்புனாங்க. தாரா எழுந்துரு, நாம இங்கிருந்து போயாகணும். பாட்டி, நம்ம எங்க போறோம், அதுவும் இந்த நேரத்துல? இங்க பாருமா, கேள்வி எல்லாம் அப்புறம் கேளு, நாம உடனே இங்கிருந்து போயாகணும். தாரா அந்த இருட்டுல தன்னுடைய பாட்டி கூட சேர்ந்து அங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா. தாராவும் பாட்டியும் அங்கிருந்து கிளம்புற ஒரு ட்ரெயின்ல ஏறிட்டாங்க. அமைதியா ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அடுத்த ஒரு நாள் வரைக்கும் சாப்பாடு தண்ணி இல்லாம ரெண்டு பேரும் அந்த ட்ரெயின்லயே உக்காந்துக்கிட்டாங்க. கடைசியில அந்த ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனு போய் சேர்ந்துச்சு. தாரா அவங்க பாட்டி கூட அந்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டா. பாட்டி ஒரு ஆள் கிட்ட கேட்டாங்க. ஏன்பா, இந்த ஸ்டேஷன் பேர் என்ன? அம்மா, இது மும்பை நகரம், மா நகரம்னு சொல்லுவாங்க. பாட்டி, நம்ம ஊர்ல இருந்து ஏன் இங்க வந்தோம்? பாட்டி சொல்லுங்க, பாட்டி என்னாச்சு? எனக்கு ரொம்ப தாகம் எடுக்குது, தலையெல்லாம் சுத்துது. பாட்டிக்கு தாகத்தால தலை சுத்த ஆரம்பிச்சது. பாட்டி, நான் இப்ப போய் தண்ணி எடுத்துட்டு வர. அண்ணா, ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்க, எங்க பாட்டிக்கு ரொம்ப தாகமா இருக்கு. 50 ரூபாய்க்கு ஒரு பாட்டில், 50 ரூபாய்,
உங்ககிட்ட 50 ரூபா இருக்கா? இல்ல அண்ணா, என்கிட்ட காசு இல்லையே. அப்படின்னா கிளம்பு, வந்துட்டா தண்ணி கேட்க. உன்ன மாதிரி தினமும் 100 பேரை நான் பாக்குறேன், வந்து அப்படியே ஆக்ட் பண்றது பிச்சை எடுக்கிற மாதிரி. ரெண்டு பேர் அங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. தாரா அவங்க பக்கத்துல போனா, அண்ணா எங்க பாட்டி தாகத்துல தவிக்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி வாங்க பணம் கொடுக்கறீங்களா? அட இந்த பிச்சைக்காரங்க வீட்டுல உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி சொல்லி பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி சரி, உனக்கு தண்ணி பாட்டில் தானே வேணும், பிச்சைக்காரங்க பாட்டு பாடி பிச்சை கேட்பாங்க, நீ அழுதுகிட்டே பிச்சை கேக்குறிய, சரி பாட்டு பாடு நான் பிச்சை போடுறேன். ரெண்டு பேரும் தாராவோட சூழ்நிலையே ரொம்பவே கிண்டல் பண்ணாங்க. தாராவுக்கு அவங்க பாட்டுக்கு எப்படியாவது தண்ணி எடுத்துட்டு போனும். அவ உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சா, அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே, உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே. அட பரவாயில்லையே, நல்லா பாடுறமா நீ. சரி நீ பாடினதுக்கு இந்த 50 ரூபா, போய் தண்ணி வாங்கித்தா. தாரா கடைக்காரர்கிட்ட தண்ணி பாட்டில வாங்கிட்டு சுஷீலாவுக்கு தண்ணியை கொடுத்தா. அதுக்கப்புறம் பாட்டிக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு ஆச்சு. பாட்டி தாரா கூட சேர்ந்து அந்த ஸ்டேஷன்லயே தங்குனாங்க. தாரா பாட்டு பாடி பாட்டி கூட சேர்ந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சா. கிடைக்கிற பணத்தை வச்சு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சுஷீலா தாராவை காப்பாத்தலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அவங்களால எதுவும் பண்ண முடியல. அவ்வளோ பெரிய நகரமான மும்பையில அவங்களுக்கு வாழ தெரியல. அப்படியே நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் தாரா பாட்டு பாடிக்கிட்டே பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தா, ஒரு ஆள் அவருடைய மனைவி கூட ட்ரெயின்ல இருந்து இறங்கினாரு. அவரு தாரா பாட்டு பாடுறத கேட்டுக்கிட்டாரு. அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே, உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே. இங்க வாமா, இப்போ நீதான் பாடிக்கிட்டே இருந்தியா? ஆமா ஐயா. எனக்காக இன்னொரு தடவை நீ பாட முடியுமா? அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே, உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே. ரொம்ப அழகா பாடுறமா, நல்ல வாய்ஸ். நீ எங்க தங்கியிருக்கமா? ஐயா, இவ என்னோட பேத்தி தாரா. நாங்க இங்கதான் தங்கியிருக்கோம். என் பேத்தி தான் பாட்டு பாடி பிச்சை எடுப்பா, அதை வச்சுதான் நாங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என் பேரு நவீன், இது என்னோட பொண்டாட்டி பாவனா. நான் ஒரு மியூசிக் கம்பெனிய நடத்திக்கிட்டே இருக்கேன். புது ஆட்களுக்கு வாய்ப்பு தர்றது என்னோட ஹாபி. டேலண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா முன்னேறணும். உங்க பேத்தியோட குரல் ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் இந்த குரலை எல்லாரும் கேட்கற மாதிரி பண்ண முடியும். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் உங்களை என் ஸ்டுடியோவுக்கு கூட்டிட்டு போறேன். பவனா, இந்த பொண்ணு கண்டிப்பா பெரிய சிங்கரா வருவா. ஐயா, நீங்க சொல்றது உண்மைதானா? என் பேத்தியோட குரல் இந்த உலகம் முழுக்க கேட்க போதா? இதை விட பெரிய சந்தோஷம் இந்த பாட்டிக்கு வேற என்ன இருக்க போகுது? தாரா, நீ கேட்டியா? உன்னோட குரலை உலகம் முழுக்க இவருக்கு எடுத்துட்டு போறாரா உனக்கு தெரியுதா? ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. வாமா தாரா, அவரு கூட போலாம். வாமா வா போலாம். நவீன் பாவனா ரெண்டு பேரும் தாராவையும் பாட்டியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்க கதையை அவங்க கிட்ட சொன்னாங்க. பாவனா அவங்க தங்குறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணா. மெதுவா மெதுவா தாராவை நவீன் நிறைய பிராக்டிஸ் செய்ய வச்சு, கடைசியில ஒரு நாள் அவளுடைய குரலை ஜனங்களை அவரு கேட்க வச்சாரு. தாராவோட அந்த குரல் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லா பக்கமும் அவளை அவங்க பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. புல் மீடியாவும் இப்ப தாராவோட பாட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் அவளை பத்தி தான் சொன்னாங்க. எப்படி ஒரு பிச்சைக்காரி பாடகியா ஆனா அப்படின்னு. நவீன் பாவனா ரெண்டு பேரும் தாராவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. பாட்டிமா, உங்களுக்கு தெரியுமா, தாரா அதிசயமே பண்ணிட்டா. எங்க பார்த்தாலும் எல்லாரும் தாராவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே உங்க ரெண்டு பேரால மட்டும்தாமா. எங்கேயோ போக வேண்டிய என்னோட பேத்திய நீங்க தான் கூட்டிட்டு வந்து இப்ப அவளை ஒரு பாடகி ஆக்கியிருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே நல்லா இருக்கணும்ப்பா. அம்மா, இது எல்லாத்துக்கும் காரணம் தாராவோட குரல் தான். எல்லாத்துக்கும் காரணம் தாராதான். நாளைக்கு தாராவோட டிவி இன்டர்வியூ இருக்கு. நாம சரியான நேரத்துக்கு அங்க போயாகணும். தாராவை ரெடி பண்றது உங்களோட பொறுப்பு, சரியா? அந்த பக்கம் முகேஷ் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அம்மாவையும் தாராவையும் காணோம் அப்படின்னு மாசக்கணக்குல அவங்க ரெண்டு பேரையும் தேடிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அவன் டீ கடையில நியூஸ் பேப்பர்ல தாராவோட போட்டோவை பார்த்தான்.
உடனே அவன் அங்கிருந்து மும்பைக்கு வந்தான். அங்க போனதும் மார்க்கெட்ல கடையில இருந்த ஒரு டிவியில தாரா பாடுறத அவன் கேட்டான். அவனால சந்தோஷத்தை தாங்க முடியல, அவன் அழ ஆரம்பிச்சான். எல்லார்கிட்டயும் கேட்டு விசாரிச்சு அவன் நவீன வந்து பார்த்தான். நவீன் தாரா அப்புறம் அவங்க அம்மா கிட்ட அவனை கூட்டிட்டு போனான். அம்மா, தாரா, நான் உங்களை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? நான் ஒரு செவத்துல தாராவோட போட்டோ பார்த்துதா நான் இங்க வரைக்கும் வந்தேன். சொல்லுங்கம்மா, நீங்க வீட்டை விட்டு வர்ற மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் வீட்டை விட்டு வந்தீங்க? இல்லப்பா, அந்த நேரத்துல இப்படிப்பட்ட முடிவு எடுக்க வேண்டியதா போயிடுச்சுப்பா. சித்தப்பா, நான் உங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சித்தியும் பூஜாவும் என்ன பாக்க இங்க வரலையா? அவளை சித்தின்னு கூப்பிடாத, அப்படி கூப்பிட்டா அந்த பேருக்கே அவமானம். இல்ல முகேஷ், நீ மருமகளை விட்டுட்டு அப்படி தனியாலாம் இருக்க கூடாது. பல மாசமா நீ இல்லாம அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பா. சித்தப்பா, நான் சித்தி அப்புறம் பூஜாவை பார்த்தாகணும். முகேஷ் உடனே அம்மாவையும் தாராவையும் ஊருக்கு கூட்டிட்டு போனான். நவீன் பாவனா ரெண்டு பேரும் கூட வந்தாங்க. அங்க சவிதா கவலையில அழுதுகிட்டு இருந்தா. முகேஷ் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ தாரா அப்புறம் மாமியார் கூட முகேஷை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. சித்தி, இங்க பாருங்க, நான் உங்களதான் பாக்க வந்தேன். எனக்கு உங்க ஞாபகமே வந்துகிட்டு இருந்துச்சு. இல்ல தாரா, நான் உன்னோட சித்தின்னு சொல்லிக்கவே தகுதி கிடையாது எனக்கு. நான் உன்கிட்டயும் உங்க பாட்டிக்கிட்டயும் ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன். அதனால உன்னோட சித்தப்பாவும் என்ன விட்டுட்டு தூரமா போயிட்டாரு. உன்னை பத்தி நீயே தப்பா யோசிக்க கூடாதுமா. இனிமேலாவது உன்னுடைய பொண்ணு பூஜாவையும் தாராவையும் அம்மா மாதிரி ஒரே மாதிரி பாத்துக்கோமா தாய. நீங்க இதுவரைக்கும் தாராவை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கீங்க, ஆனா அவ உங்களை மறக்கவே இல்ல. உங்களை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. உடனே சவிதா தாராவை கட்டிப்பிடிச்சுக்கிட்டா. அன்னையில இருந்து அவங்க எல்லாரும் மும்பையிலேயே வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. தாராவுக்கு நவீன் பாவனா ரெண்டு பேர் மூலமா ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருந்தது. அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. Thanks for watching.